மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இலக்கியத்தில் மேலாண்மை என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். இலக்கியம் நம் இதயத்தில் புதைந்து எப்போது வேண்டுமானாலும் கிளர்ந்து விடுகிற ஒரு விதை. இலக்கியத்தில் மேலாண் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் சொல்லப்பட்ட மேலாண் கருத்துக்களையும் நிர்வாக நெறிகளையும் நாம் உணரலாம். மனித இனம் தோன்றிய போதே மேலாண்மையும் துளிர்க்க தொடங்கிவிட்டது. புராதன மனிதனிடம் குறித்துவிட்ட தலைமை பண்பும் வழிநடத்தும் இயல்புகளுமே அவனை இயற்கையோடு இயையவும் இடர்களை தாண்டி நீடிக்கவும் உதவிகரமாக அமைந்தன. இரண்டு கால்களில் நிமிர்ந்தபோது அவனால் இன்னும் தீர்க்கமாக தன்னுடைய கட்டமைப்புகளை செதுக்க முடிந்தது. குழுவாக செயல்பட்டு இயற்கையின் சீற்றங்களை எதிர்கொள்ள முடிந்தது. தன்னை பிணைத்திருந்த சங்கிலிகளை தகர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விடுதலை பெற முடிந்தது. மனிதனினுடைய மேலாண்மை பண்பு அவன் ஓய்வு நேரத்தை உருவாக்க தொடங்கிய போதே உருவானது. வரலாற்று காலத்திற்கு முந்தைய மனிதனுக்கு ஓய்வு என்பது வெறும் கனவாக இருந்தது. அவனுடைய பொழுதுபோக்கு உணவு தேடுவதிலேயே கழிந்துவிட்டது. விரைவாக வேலை செய்யக்கூடிய, பணியை எளிதாக்கக்கூடிய கருவிகளை செய்தபோது அவனால் ஓய்வு நேரத்தை உருவாக்க முடிந்தது. அவனுடைய ஓய்வு நேரம் சிந்திக்கவும் இன்னும் வளமான வாழ்க்கை கூறுகளை உண்டாக்கி கொள்ளவும் வாய்ப்பாக அமைந்தது. இன்று கூட அதிக நேரத்தை உருவாக்க முடிந்தவர்களை வரலாறு படைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திட்டமிடுவதை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அன்றைய பணிகளை மன அடுக்குகளில் வகுத்து கொள்ள வேண்டும். சிறந்த நிர்வாகியாக இருந்தால் கூட உரிய நேரத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் வெற்றி கிடைக்காமல் போய்விடுகிறது. ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மடியின்மை என்னும் அதிகாரத்தின் வழியே திருவள்ளுவர் அட்டவணையே தருகிறார். சீனத்தில் புழங்கக்கூடிய உருவக கதையொன்று நேர மேலாண்மை பற்றி குறிப்பிடுகின்றது. எந்த நேரத்தில் எது முக்கியம் என்று சரியான முடிவெடுப்பதில்தான் வாழ்வினுடைய வெற்றியே அடங்கியிருக்கின்றது. அதுவே சிறந்த மேலாண்மை என்பதைத்தான் தொன்மை மிகுந்த இந்த சீன கதையானது சொல்கின்றது. வேளாண்மைக்குள்ளும் மேலாண்மை கூறுகள் இருக்கின்றன. சரியான பயிரை தேர்ந்தெடுப்பது, உரிய நேரத்தில் விதைப்பது, நீர் மேலாண்மையை நெறிப்படுத்துவது, அறுவடைக்கு பின் பாதுகாப்பது, உரிய விலை வரும் வரை இருப்பு வைப்பது என்று ஒவ்வொரு கட்டத்திலும் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் நிர்வாக நெறியும் இணைந்தால்தான் வேளாண்மையானது செழிக்கும். நம்முடைய மனமே ஒரு மேலாண்மைக்குட்பட்ட மேலாண்மை உடையதாகத்தான் இருக்கின்றது. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக வணிக மேலாண்மை, நிர்வாக மேலாண்மை, மேலான மேலாண்மை ஆகியவற்றை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 166 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. வணிக மேலாண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகம் நிகழும் இடமாக தமிழகம் திகழ்ந்தது. நமக்கு ஒரு காலத்தில் கடல் ஏரியைப் போல எளிதாக இருந்தது. கடலை குறிக்க இத்தனை பெயர்கள் வேற தமிழிலாவது இருக்குமா என்பது ஐயமே. கடலுக்கான வேறு பெயர்கள்
அறளை அறி அலை அழுவம் அளம் அளக்கர் ஆர்களி ஆழி ஈண்டு நீர் உவரி திரை பானல் பெருநீர் சுழி நீராழி புணர்ப்பு தென்னீர் பவ்வம் முன்னீர் வரி ஓதம் வளையம் என்பன. வணிகம் நடைபெறும் போது அது குறித்த மேலாண்மையும் இயல்பாக விரவி பரவி ஓங்கியிருக்க வேண்டும். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பன்னாட்டு வணிகமானது நிகழ்வதற்குரிய ஒரு இடமாக தமிழகமானது திகழ்ந்து வந்தது. நமக்கு ஒரு காலத்தில் பார்க்கும் பொழுது கடலானது ஒரு ஏரியைப் போல மிக எளிமையானதாக நமக்கு இருந்தது. கடலை குறிப்பதற்கு இத்தனை பெயர்கள் வேறெந்த மொழியிலாவது இருந்திருக்குமா என்பது ஒரு ஐயமாகவே நமக்கு இருந்தது. ஏனென்றால் கடலுக்கான வேறு பெயர்கள் அரளை அரி அலை அழுவம் அளம் அளக்கர் ஆர்களி ஆழி ஈண்டு நீர் உவரி திரை பானல் பெருநீர் சுழி நீராழி புணர்ப்பு தென்னீர் பவ்வம் முன்னீர் வரி ஓதம் வளையம் என்பன அனைத்துமே கடலை குறிக்கக்கூடிய வேறு பெயர்களாக இருந்திருக்கின்றன. வணிகமானது நடைபெறும் பொழுது அந்த வணிகத்தை குறித்த ஒரு மேலாண்மையும் அந்த இடத்தில் இயல்பாக பிறவி பரவி இருக்க வேண்டும். சங்க இலக்கியங்களில் தமிழரின் பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்நிய நாடுகளுடன் வணிகம் செய்யும்போது நம்மிடம் பரிமாற ஏதுவான உயர்தர பொருள்கள் அந்த நாடுகளின் பண்பாடு குறித்த ஆழ்ந்த அறிவு அவர்கள் வருவதற்கேற்ற சிறந்த துறைமுகங்கள் இரு மொழிகளையும் அறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என பல தயாரிப்புகள் இருந்திருந்தால்தான் அது சாத்தியமாக முடியும். தமிழகத்தின் செல்வ வளம் மிகவும் மேம்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. பட்டினப்பாளையில் குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது பற்றி நீரின் வந்த நிமிர்மறை பிறவியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் பார்க்கும் பொழுது சங்க இலக்கியங்களின் வாயிலாக தமிழர்களினுடைய பண்டைய பாரம்பரியமிக்க பல வணிக பரிமாற்றங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்நிய நாடுகளோடு மற்ற அண்டை அயலார் நாடுகளோடு அவர்கள் வணிகம் செய்யும் பொழுது நம்மோடு பரிமாற்றம் செய்வதற்கு ஏதுவான வணிக பரிமாற்றம் செய்வதற்கு ஏதுவான பல உயர்தர பொருள்கள் அந்த நாடுகளினுடைய பண்பாடு குறித்த ஆழ்ந்த அறிவானது அவர்கள் நம்முடைய நாட்டில் வருவதற்கேற்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கூடிய சிறந்த துறைமுகங்கள் அவர்களுடைய மொழிகளையும் நம்முடைய மொழிகளையும் அறிந்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் என்று பல்வேறு விதமான தயாரிப்புகள் இருந்தால்தான் நம்முடைய நாட்டினுடைய வணிக மேலாண்மை என்பது அவர்களுக்கும் தெரிய வரும். அவர்கள் நாட்டினுடைய வணிக மேலாண்மையை பற்றி வணிக பரிமாற்றங்களை பற்றி நாமும் அறிந்து கொள்ள முடியும். தமிழகத்தினுடைய செல்வவளம் என்பது மிகவும் மேம்பட்டதாக சிறந்ததாக இருந்திருக்க வேண்டும். ரோமாபுரி சிப்பாய்கள் ரோம் நாட்டினுடைய சிப்பாய்கள் பாண்டியர்களினுடைய போர்ப்படைகளில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பானது சிலப்பதிகாரத்தில் காணப்படுகின்றது. அதேபோன்று பட்டினப்பாளையில் வருகின்ற ஒரு குறிப்பும் குதிரைகளானது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி நீரின் வந்த நிமிர்வரி புறவியும் கடல் வழியாக வந்த நிமிர்வரி புறவியும் குதிரைகளும் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காவிரி பூம்பட்டினத்தில் மாரிக்காலத்து மலைமேகம் போல கடல் வழியே வேறு நாடுகளிலிருந்து மரக்கலங்களில் வந்த பொருட்களை இறக்குமதி செய்வதும்
நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்கிட இயலாத பொருள்கள் பண்டக சாலை முற்றத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அதேபோன்று காவிரி பூம்பட்டினத்தில் மாரிக்காலத்து மழை காலத்தில் ஒன்று திரண்டு வரக்கூடிய மழை மேகங்களைப் போல கடல் வழியாக வேறு நாடுகளிலிருந்து மற்ற நாடுகளிலிருந்து மரக்கலங்களின் மூலமாக அங்கு வந்து குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறக்குமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொருள்களும் தங்களுடைய நாட்டினுடைய நிலத்திலிருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பக்கூடிய பொருள்களும் கணக்கிட இயலாத அளவிற்கு அவை இவ்வளவுதான் என்று கணக்கிட இயலாத அளவிற்கு ஏராளமான பொருள்கள் அந்த பண்டக சாலையினுடைய முற்றத்தில் அங்கே குவிந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. வான்முகந்த நீர்மழை பொழியவும் மழை பொழிந்த நீர்க்கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல நீரின்றும் நிலத்தை ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பலபண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி என பல நாடுகளிலிருந்து வந்த பொருள்கள் குறித்து பட்டினப்பாளை சித்தரிக்கிறது. வான்முகந்த நீர்மழை பொழியவும் வானமானது மலைகளிலிருந்து நீர்மழையை தண்ணீரை மழையாக பொழியவும் அந்த மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் மலைகளின் வழியாக வந்த அந்த நீரானது கடலில் புகுந்து கடல் நீரை நிரப்பவும் மாறி பெய்யக்கூடிய பருவத்தைப் போல மழையானது பெய்யக்கூடிய அந்த பருவத்திற்கேற்றாரைப் போல நீரிலிருந்தும் நிலத்திலிருந்தும் நிலத்திலிருந்து நீர் பரப்பவும் அளவிட முடியாத அளவிற்கு இவ்வளவுதான் என்று அளந்து அளவிட முடியாத அளவிற்கு ஏராளமான பண்டங்கள் பொருட்கள் அங்கே வந்து குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்று பட்டினப்பாளையானது சித்தரிக்கின்றது. அந்த பொருள்களுக்கு சுங்கம் வசூலித்த பின் அவற்றின் மீது புலி சின்னத்தை பொறித்து வெளியே அனுப்பும் சுங்க அதிகாரிகளும் இருந்தனர். அவர் குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள்களுக்கு சுங்கவரியானது வசூலித்த பிறகு அந்த பொருள்களின் மீது தங்களுடைய சின்னமாகிய புலி சின்னத்தை பொறித்து வெளியே அனுப்பக்கூடிய சுங்க அதிகாரிகளும் அங்கே இருந்தார்கள். வரி கொடுக்காமல் ஏய்ப்பவர்கள் அஞ்சும் வகையில் வலிமை மிக்கவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். உரிய வரிகளை கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றக்கூடியவர்களை பயப்படக்கூடிய வகையில் மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாக அந்த சுங்கம் வசூலிக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். சங்க இலக்கியங்களின் வாயிலாக முசிறி மிகப்பெரிய துறைமுகமாக யவனர்களின் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடமாக இருந்ததை அறிய முடிகிறது. ஸ்ட்ரேவோ என்பவர் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று கிமு 20 சந்தித்ததை பற்றி தெரிவிக்கிறார். தமிழர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே இருந்த வணிக உறவு இலக்கியம் மூலமும் தெரிகிறது. புறநானூற்றில் 56 பாடலில் யவனரது கப்பல்கள் பற்றிய குறிப்பு இடம்பெறுகின்றது. இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை தொழிலாளர்களாக்கி கட்டுப்படுத்தினான். பகை நாட்டுச் செல்வங்களை கொண்டு வந்து தன் நாட்டு மக்களுக்கு வழங்கினான் என்ற செய்திகள் 10 இடம்பெற்றுள்ளன. சங்க இலக்கியங்களின் மூலமாக முசிறி என்பது மிகப்பெரிய துறைமுகமாகவும் யவனர்களினுடைய கப்பல்கள் அங்கே நிறுத்தி வைக்கக்கூடிய இடமாகவும் இருந்ததை நாம் அறிய முடிகின்றது. அதிலும் ஸ்ட்ரேபோ என்பவர் அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டினுடைய தூதுக்குழுவானது கிமு 20 சந்தித்ததை பற்றி தெரிவிக்கின்றார். தமிழர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே இருந்த வணிக உறவினை பற்றி அந்த இலக்கியத்தின் மூலமாக நாம் தெளிவுற தெரிந்து கொள்கின்றோம். புறநானூற்றில் 56 பாடலில்
யவனர்களினுடைய கப்பல்கள் பற்றிய குறிப்பும் அங்கே இடம்பெறுகின்றது. இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் அவர்கள் யவனர்களை தன்னுடைய அரண்மனையினுடைய தொழிலாளர்களாக மாற்றியமைத்தவர்களை கட்டுப்படுத்தினான் என்பதை பற்றியும் அங்கே குறிப்பிடப்படுகின்றது. பகை நாட்டினுடைய செல்வங்களை அனைத்தையும் கொண்டு வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அவற்றை வாரி வழங்கினான் என்ற செய்திகளானது பதிற்று பத்தில் இரண்டாம் பத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. பலர் வர்த்தகம் செய்யும்போது லாபம் கிடைக்கிறதே என்கிற மிதப்பில் தன்னை பற்றிய உயர்ந்த பிம்பத்தை உருவாக்கி கொள்வார்கள். பிறகு நாம் தொட்டதெல்லாம் துலங்கும் என தெரியாத துறைகளில் இறங்குவார்கள். ஒரு நாள் கன்னத்தில் கை வைத்து கலங்குவார்கள். வெற்றி வர தொடங்கும்போதுதான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பல பேர் வர்த்தகம் செய்யும் பொழுது, வணிகம் செய்யும் பொழுது, வியாபாரம் செய்யும் பொழுது அதில் தனக்கு லாபமானது கிடைத்து கொண்டே இருக்கின்றதே என்ற ஒரு மிதப்பில், ஒரு ஆணவத்தில் தன்னை பற்றி தான் சிறந்தவன், தான் உயர்ந்தவன் என்று தன்னை பற்றிய ஒரு உயர்ந்த பிம்பத்தை அவர்கள் உருவாக்கி கொள்கின்றார்கள். அதன் பிறகு நாம் எந்த துறையில் காலடி எடுத்து வைத்தாலும் சரி, நாம் தொட்டது அனைத்திலுமே, நாம் கை வைத்திய காரியம் அனைத்துமே நமக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்று தெரியாத ஒரு சில துறைகளிலும் அவர்கள் காலடி எடுத்து வைப்பார்கள். ஆனால் அதன் பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வரும், அதில் அவர்களுக்கு எந்த விதமான வெற்றியும் கிடைக்காமல் அதில் பெரும் ஏமாற்றம், தோல்வி என்பது ஏற்படும். வெற்றியானது நமக்கு கிடைக்கப்பெறும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக இருக்க வேண்டும். தம்முடைய வலிமையின் அளவு அறியாமல் மனவெழுச்சியினால் துண்டப்பட்டு தொடங்கி இடையில் அதனை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். தன்னுடைய வலிமையினுடைய அளவு என்ன, தான் எந்த அளவிற்கு வலிமை வாய்ந்தவன் என்பதை பற்றி அறிந்து கொள்ளாமல் தன்னுடைய மனவெழுச்சியினால் தூண்டப்பட்டு இடையில் அதனை முடிக்க முடியாமல் அழிந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள் என்று திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள் மூலமாக எச்சரிக்கின்றார். உடைத்தம் வழியறியார் உக்கத்தின் உக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்ற குரலானது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆக நம்முடைய வலிமையினுடைய அளவு என்ன என்பதை அறிந்து நாம் போட்டியிட வேண்டும். நம்முடன் யாரும் போட்டி போடக்கூடாது. அப்படி போட்டிக்கு வரும் அனைவரையும் அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மேலாண்மை விதி. நம்மோடு யாரும் போட்டிக்கு வரக்கூடாது. என்னோடு போட்டி போடுபவர்கள் எவருமே இருக்கக்கூடாது. அப்படி யாராவது ஒருவர் போட்டிக்கு வந்துவிட்டார்கள் என்றால் அவர்கள் அனைவரையுமே அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நம்மிடையே இருக்கக்கூடாது. போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கின்றார்கள் என்பதுதான் மேலாண்மையினுடைய விதியாக இருக்கின்றது. மேலாண்மையில் புலியை பூனையைப் போல தொடர்ந்து நடத்தினால் அது பூனையாகவே ஆகிவிடும் என்கிற பொன்மொழி உண்டு. புத்திசாலிகள் பூனைகளையும் புலியாக்குவார்கள், அவசரக்காரர்கள் புலிகளையும் எலிகளாக்குவார்கள். மேலாண்மையில் ஒரு பொன்மொழியானது இருக்கின்றது. ஒரு புலியாக இருந்தாலும் அந்த புலியை பூனையைப் போல தொடர்ந்து நாம் பழக்கப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் அது பூனையாகவே மாறிவிடும் என்பது. புத்திசாலிகளாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் பூனைகளாக இருப்பதையும் புலியாக மாற்றுவார்கள். அதே அவசரக்காரர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் புலிகளையும் கூட தன்னுடைய அவசரத்தினால் எலிகளாக மாற்றமடைய செய்து விடுவார்கள். இதில் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்குத்தான் தெரியும். நிர்வாக மேலாண்மை. உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. ஆனால் யார் திறமைசாலிகள் என்று அறிந்து அவர்களை அருகில் வைத்து கொண்டால் போதும். தெரிந்து வைத்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால்
யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. நாளடியார் அதையே பக்குவமாக சொல்கிறது. உயர்ந்த பதவிகளில் இருக்கின்றார்கள், அனைத்து துறைகளிலும் உயர் பதவிகளில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அனைத்து துறைகளிலுமே நிபுணத்துவம் பெற்றவர்களாக வல்லுநர்களாக இருக்க வேண்டும் என்று சாத்தியமில்லை. ஆனால் யார் அதில் திறமைசாலியாக இருக்கின்றார்கள், யார் அதில் வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து அவர்களை தன்னுடைய அருகில் வைத்து கொண்டாலே போதும். ஒன்று, அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என்பதை தெரிந்து அவரை தன்னுடைய அருகிலேயே வைத்திருப்பது மற்றொரு அறிவு. நாளடியார் பாடலும் அதைத்தான் பக்குவமாக சொல்கின்றது. கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளுந்தலைப்படுவர். தொல் சிறப்பின் ஒன்னிற பாதிரி பூ சேர்ந்தலார் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயந்தாங்கு என்று. கல்லாரையாயினும் கல்வி கல்லாதவர்களாகவே இருந்தாலும் கற்றவர்களை சார்ந்து அவர்களை பின்பற்றி அவர்களோடு இணைந்து நடக்கின்றார்கள் என்றால் அதன் வாயிலாக அவர்களுக்கும் நல்லறிவானது கிடைக்கப்பெறும். அதே போன்றுதான் தனக்கு தெரியவில்லை என்றாலும் சரி, தெரிந்திருப்பவர்களை தன்னுடைய அருகில் வைத்திருப்பதும் மற்றொரு அறிவு என்பது. நிர்வாகத்தில் வரவை செலவையே தீர்மானிக்க வேண்டும். வரவு என்பதுதான் செலவை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன் அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவான். தன்னுடைய வருமானம் என்ன என்பதை அறிந்து வரவுக்கேற்ற செலவை அவன் செய்ய வேண்டும். தன்னுடைய வருமானத்தை தாண்டியவன் செலவு செய்ய தீர்மானிக்கின்றான் என்றால் அதன் பிறகு அவன் பிறரிடம் கையேந்த வேண்டிய ஒரு அவல நிலைக்குத்தான் தள்ளப்பட்டு விடுவான். நெய்மன் என்பவன் ஏதென்ஸ் நகரில் இருந்தான். அவன் வரவு குறைந்தாலும் செலவு நீடித்தது. அவனது உதவியாளர் நிதி நிலைமையை பற்றி பேச வருகிற போதெல்லாம் கேட்க மாட்டான். ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்தவர்கள் கழுத்தை நெரிக்கிறார்கள். ஆனால் அப்போதும் அவன் விருந்தவில்லை. தான் அளித்த விருந்தை உண்டவர்கள் உதவுவார்கள் என்று பொய் கணக்கு போடுகிறான். அவனுடைய சேவகர்கள் நான்கு திசைகளிலும் சென்று வெறும் கையோடு வெளியேறிய முகத்தோடும் திரும்புகிறார்கள். அவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக செல்கிறான். மனித இனத்தையே வெறுக்கிறான். டைமண்ட் பற்றிய ஷேக்ஸ்பியரின் நாடகம் நிதி மேலாண்மை பற்றிய மிகச்சிறந்த வாழ்வியல் விளக்கம். டைமண்ட் என்பவர் ஏதன்ஸ் நகரில் வாழ்ந்து வரக்கூடிய ஒருவர். அவருடைய வருமானம் குறைந்தாலும் சரி, செலவானது அதிகரித்து கொண்டே தான் இருந்தது. வருமானம் குறைய குறைய செலவு அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவருடைய உதவியாளர் அவரிடம் நிதி நிலைமையை பற்றி பேச வருகின்ற போதெல்லாம் அதனை காது கொடுத்தே கேட்க மாட்டார். எல்லாம் நமக்கு தெரியும், பார்த்துக்கலாம் போங்க, பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு அதை பற்றியே கேட்க மறுத்துவிட்டார். ஒரு கட்டத்தில் கடன் வாங்கி செலவு செய்து வந்தார். அப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் அனைவருமே பணத்தை திருப்பி கொடு என்று கேட்கின்றார்கள். ஆனால் அப்பொழுதும் கூட அவன் அதற்காக வருந்தவில்லை. நான் யாருக்கெல்லாம் விருந்தளித்தேனோ, என்னுடைய விருந்தை யார் உண்டார்களோ அவர்கள் அனைவருமே எனக்காக உதவி செய்வதற்கு வருவார்கள் என்று பொய்யான கணக்கினை போடுகின்றான். அவனுடைய சேவகர்கள் அவனுடைய பணியாட்கள் அனைவரையும் நான்கு திசைகளுக்கும் சென்று அனுப்புகின்றான். நான்கு திசைகளிலும் சென்றவர்கள் வெறும் கையோடு வெளியேறிய முகத்தோடு திரும்புகின்றார்கள். ஒருவரும் அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவவில்லை. அதன் பிறகு ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக அவன் செல்கின்றான். மனித இனத்தையே முழுமையாக அவன் வெறுத்து விட்டான். டைமண்ட் பற்றிய ஷேக்ஸ்பியரினுடைய அந்த நாடகம்தான் நிதி மேலாண்மை பற்றிய ஒரு மிகச்சிறந்த வாழ்வியல் விளக்கமாக அமைந்திருக்கக்கூடியது. ஔவையார் நல்வழியில் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதியிட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய்
எழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு என்று நிதியை கண்டபடி கையாள்பவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். ஆன முதலில் அதிகம் செலவானால், தன்னுடைய வருமானத்திற்கேற்ற வகையில் செலவு செய்யாமல் அதிகமாக செலவு செய்கின்றான் என்றால் அவனுடைய தன்மானமானது அழிந்து மதிகெட்டு போய் அறிவுகெட்டு போய் தான் போகின்ற திசைகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கள்ளனாக இருந்து ஒரு திருடனாக இருந்து அவனுடைய ஏழு பிறப்பிலும் தீயவனாகவே இருந்து நல்லவர்களுக்கும் பொல்லாதவனாக இருப்பான் என்று நிதியை கண்டபடி செலவு செய்பவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் அவ்வை பிராட்டியார். மேலான மேலாண்மை. மேலாண்மை என்பது வெறும் புத்தக அறிவுடன் முடிந்து விடுவதல்ல. நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஏற்கனவே தயாரித்து வைத்த அறிவுக்கூறுகளை கொண்டு நாம் புதிய நெருக்கடியை மேற்கொள்ள முடியாது. அதனால்தான் இப்போதெல்லாம் பல நிறுவனங்களில் முன் அனுபவம் என்பது எதிர்மறையாகிவிட்டது. அனுபவசாலிகள் செக்கு மாடுகளாக இருப்பார்கள், ஆனால் நமக்கு தேவை ஜல்லிக்கட்டு காளைகள். மேலாண்மை. மேலாண்மை அப்படிங்கிறது வெறும் புத்தக அறிவோடு, புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை படித்து அறிந்து கொள்வதோடு முடிந்து விடுவதல்ல. நொடிக்கு நொடி நம்முடைய சூழ்நிலைகளானது மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே அதற்கேற்றவாறு ஏற்கனவே நாம் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அறிவுக்கூறுகளை வைத்துக்கொண்டு ஒரு புதிய சூழ்நிலை, ஒரு புதிய நெருக்கடி ஏற்படுகின்றதென்றால் அதனை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. அதனால்தான் இப்பொழுது பல நிறுவனங்களில் முன் அனுபவம் என்பதை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கின்றார்கள். எனக்கு இத்தனை ஆண்டு முன் அனுபவம் இருக்கின்றது என்று சொல்வதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அனுபவசாலியாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் செக்கு மாட்டை போன்றுதான் இருப்பார்கள். அந்த இடத்திலேயே தான் அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். ஆனால் புதியவர் என்ற நிலைக்கு வரும்பொழுது அவர் நமக்கு ஜல்லிக்கட்டு காளைகளை போன்றுதான் தேவைப்படுகின்றார்கள். எவ்வளவு எழுதுகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு அடர்த்தியுடன் எழுதுகிறோம் என்பதே முக்கியம். 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் என்னும் நூலின் மூலம் உலக புகழ் பெற்றவர் ஹீராக்ளிடஸ். அவர் கிரேக்க நாட்டவர். 2 ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்று அவர் சொன்ன கோட்பாடு வாழ்வுக்கும் பொருந்தும், வர்த்தகத்திற்கும் பொருந்தும். இவ்வளோ எழுதுகின்றோம், பக்கம் பக்கமாக எழுதுகின்றோமா, இத்தனை பக்கங்கள் எழுதிவிட்டோம், இத்தனை வரிகளில் எழுதிவிட்டோம் என்பதெல்லாம் முக்கியமல்ல, எவ்வளவு அடர்த்தி அதில் இருக்கின்றது, எந்த அளவிற்கு பொருள் பொதிந்ததாக அது இருக்கின்றது என்பதுதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் என்ற நூலின் மூலம் உலக புகழ் பெற்றவர் ஹீராக்ளிடஸ் என்பவர். அவர் ஒரு கிரேக்க நாட்டினுடைய எழுத்தாளர். 2 ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது. 2 ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது, கால் வைக்க முடியாது என்று சொன்ன அவருடைய அந்த கோட்பாடானது நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே கோட்பாடு வணிகத்திற்கும் ஏற்புடையதாக இருக்கின்றது. போன ஆண்டு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்டபோது சமாளித்த விதத்தையே இந்த முறை அனுசரிக்க முடியாது. ஏனென்றால் இப்போது ஓடும் நதியின் வெள்ளம் வேறு, நேற்று ஓடிய வெள்ளம் இந்நேரம் கடலில் கலந்திருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிதே என்று குறிப்பிடுகிறார். ஒற்றை வாக்கியத்தில் 1000 பொருள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதுச்சூழல் சந்தையில் நிலவுகிறது. நேற்று நம் வாடிக்கையாளராக இருந்தவன் இன்று அவ்வாறு தொடர் வாய்ப்புகள் குறைவு. தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் விருத்தியடைந்து கொண்டே செல்கிறது. சென்ற வருடம் பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது நாம் சமாளித்த அந்த அணுகுமுறையே இந்த முறை நம்மால் அனுசரிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த முறை இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் சமாளித்த விதத்தையே அடுத்த முறை வேறு ஏதேனும் இது போன்ற ஒரு இடையூறு ஏற்பட்டால் அதே போன்று நம்மால் சமாளிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏனென்றால் 2 ஒரே நதியில் இறங்க முடியாது.
ஏனென்றால் இப்பொழுது ஓடக்கூடிய நதியினுடைய வெள்ளம் வேறு. நேற்று ஓடிய வெள்ளமானது இந்நேரம் கடலில் சென்று கலந்திருக்கும். ஆக ஒவ்வொரு நாளுமே சூரியன் புதியதாகத்தான் தோன்றுகின்றார். ஒவ்வொரு நாளுமே அவர் புதியதாகத்தான் இருக்கின்றார். ஒவ்வொரு நாளுமே நமக்கு புதியது தான். அந்த ஒற்றை வாக்கியத்தில் 1000 பொருள்களானது புதிந்து காணப்படுகின்றது. ஒவ்வொரு நாளுமே ஒரு புதுவிதமான ஒரு சூழ்நிலையானது நமக்கு ஏற்படுகின்றது. இப்போ நம்ம கடை வைத்திருக்கின்றோம் என்றால், நேற்று நம்முடைய கடையின் வாடிக்கையாளராக இருந்தவர் இன்று அதே போன்று நம்முடைய கடைக்கு வாடிக்கையாளராக வர வேண்டும் என்று வாய்ப்பு இல்லை. தொழில்நுட்பம் என்பது நாளுக்கு நாள் விருத்தியடைந்து கொண்டே அதிகரித்து கொண்டே செல்லக்கூடியது. அடுத்தவர்களினுடைய நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு மிக்கவராக இருக்கின்றார். இந்திரனுக்குரிய அமிழ்தமே கிடைப்பதாக இருந்தாலும் சரி, அது தனக்கு மட்டும் இனியது என்று கருதி தானே தனித்திருந்து அதனை உண்ணாதவர்கள் அவர்கள். அப்படித்தான் அதிகமானும் தனக்கு கிடைப்பதற்குரியதாக இருக்கக்கூடிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு தந்தான். இவ்வாறு தான் நிர்வாக நெறிகளை இலக்கியங்கள் பகிர்ந்து கொடுக்கின்றன. இந்த உலக இலக்கியங்கள் அனைத்திலுமே மேலாண்மை கருத்துக்கள் என்பது மென்மையாக பரவி காணப்படுகின்றது. அவை பன்னீர் புஷ்பங்களைப் போல காற்றில் பரவ விடுகின்ற அந்த மனத்தை போன்று வசீகரமானவை. அந்த கருத்துக்கள் அனைத்தும் அவற்றை அப்படியே சிதைத்து குப்பிகளில் அடைத்து அதனுடைய படைப்பாளர்கள் அதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடவில்லை. பல மகத்தான மனிதர்களினுடைய வீழ்ச்சிகளை சித்தரிக்கக்கூடிய அவர்கள், அவர்களுக்கு என்ன பலவீனம், எதனால் அவர்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள் என்று அந்த பலவீனங்களை கோடிட்டு எச்சரித்து நன்னெறிகளை நம்முடைய மனதில் இருத்தவும் அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். நம்முடைய உள்மனதில் அவை எதிரொலித்து அறிவுறுத்தக்கூடிய வகையில் காவியங்கள் மூலமாகவும், நாடகங்கள் வாயிலாகவும், கவிதைகள் வாயிலாகவும், உருவக கதைகள் ஊடாகவும் நம்முடைய முன்னோர்கள் அவற்றை நமக்கு புகுத்த முயற்சி செய்திருக்கின்றார்கள். அவற்றுள் மிகவும் இன்றியமையாத வெளிப்பாடாக அமைந்திருக்கக்கூடியதுதான் மேலாண்மை கருத்துக்கள் என்பவை. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது இலக்கியத்தில் மேலாண்மை என்பதில் 2வது பகுதியை பற்றி பார்த்தோம். வணிக மேலாண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகம் நிகழும் இடமாக தமிழகம் திகழ்ந்தது. சங்க இலக்கியங்களில் தமிழரின் பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்நிய நாடுகளுடன் வணிகம் செய்யும்போது நம்மிடம் பரிமாற ஏதுவான உயர்தர பொருள்கள், அந்த நாடுகளின் பண்பாடு குறித்த ஆழ்ந்த அறிவு, அவர்களில் வருவதற்கேற்ற சிறந்த துறைமுகங்கள், இரு மொழிகளையும் அறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் என பல தயாரிப்புகள் இருந்தால்தான் அது சாத்தியமாக முடியும். காவிரி பூம்பட்டினத்தில் மாரிக்காலத்து மலைமேகம் போல கடல் வழியே வேறு நாடுகளிலிருந்து மரக்கலங்களில் வந்த பொருள்களை இறக்குமதி செய்தும் நிலத்திலிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாக அனுப்பவும் கணக்கிட இயலாத பொருள்கள் பண்டசாலை முற்றத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. சங்க இலக்கியங்களின் வாயிலாக முசிறி மிகப்பெரிய துறைமுகமாக, யவனர்களின் கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்படும் இடமாக இருந்ததை அறிய முடிகிறது. பலர் வர்த்தகம் செய்யும்போது லாபம் கிடைக்கிறதே என்ற மிதப்பில் தன்னை பற்றி உயர்ந்த பிம்பத்தை உருவாக்கிக் கொள்வார்கள். தன்னுடைய வலிமையின் அளவு அறியாமல் மனவளர்ச்சியினால் தூண்டப்பட்டு தொடங்கி இடையில் அதனை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். நம்முடன் யாரும் போட்டி போடக்கூடாது. அப்படி போட்டிக்கு வரும் அனைவரையும் அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கூடாது. உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. ஆனால் யார் திறமைசாலிகள் என்று அறிந்து அவர்களை அருகில் வைத்து கொண்டால் போதும். தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால், யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. நிர்வாகத்தில் வரவே செலவை தீர்மானிக்க வேண்டும். வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன் அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவான். மேலாண்மை என்பது வெறும் புத்தக அறிவுடன் முடிந்து விடுவதல்ல. நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன.
ஏற்கனவே தயாரித்து வைத்த அறிவுக்கூறுகளை கொண்டு நாம் புதிய நெருக்கடியை மேற்கொள்ள முடியாது. அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு மிக்கவர். இந்திரருக்குரிய அமிழ்தமே கிடைப்பதாயினும் அது நமக்கு இனியது என கருதி தாமே தனித்து உண்ணாதவர் அவர். அப்படித்தான் அதியன் அவ்வைக்கு நெல்லிக்கனியை தந்தான். இவ்வாறு நிர்வாக நெறிகளை இலக்கியங்கள் பகிர்ந்தன. உலக இலக்கியங்கள் அனைத்திலும் மேலாண்மை கருத்துக்கள் மென்மையாக பரவி கிடக்கின்றன. அவற்றை காவியங்கள் மூலமாக, நாடகங்கள் மூலமாக, கவிதைகள் வாயிலாக, உருவக கதைகள் வாயிலாக நம்முடைய முன்னோர் நமக்கு அறிவுறுத்த முயற்சி செய்தார்கள். அவற்றுள் தலையாய வெளிப்பாடுதான் மேலாண்மை கருத்துக்கள் என்பவை. இவற்றை பற்றித்தான் நாம் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 166, 167 மற்றும் 168. பக்கமே 166 வணிக மேலாண்மை என்பதில் ஆரம்பித்து பக்கமே 168 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 184. பக்கமே 184 நெடுவினாம், மூன்றாவது நெடுவினாம். நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுதுக என்ற நெடுவினம். அந்த நெடுவினாவிற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கமின் 262 இடம்பெற்றுள்ளது. நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பது சாத்தியமில்லை. ஆனால் யார் திறமைசாலிகள் என்று அறிந்து அவர்களை அருகில் வைத்து கொண்டால் போதும். தெரிந்திருப்பது ஒரு வகை அறிவு என்றால் யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு அறிவு. நிர்வாகத்தின் வரவை செலவை தீர்மானிக்க வேண்டும். வரவை தாண்டி நிறைய செலவு செய்பவன் அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவான் என்பது வரைக்கும் எழுதி கொள்ளுங்கள். முழுமையும் படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது முதல் 3 பத்திகள் மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.